கேள்விட்டு கண்மணி பண்ணும்போது எனக்கு அவங்கள பார்த்தோன்னே பயம் தான் வரும். எனக்கு அந்த சீன்லாம் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஸ்ட் ஆகிட்டேன் நான். அப்போது எனக்கு அவங்க தான் ஆக்ட் பண்ணி காமிச்சாங்க, ராதிகா அக்கா வந்து. எனக்கு நான் எப்படி அதை ஆக்ட் பண்ணணும், எப்படி நான் டைலாக் டெலிவரி பண்ணணுங்கிறது வந்து ஃபஸ்ட்டாக எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் பண்ணேன் அந்த சீனு. கான்ஃபிடென்ட்டாக பண்ணு, பயப்படாத, எதுக்கு பயப்படுற, எதுக்கு பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா எனக்கு அவங்கள கட்டி பிடிக்கும் போதெல்லாம் கையெல்லாம் அப்படி ஒத்துருவோம் அந்த மாதிரி எனக்கு ஒரு நர்வஸ் ஆகிட்டேன் நான் அந்த டைம். அப்புறம் நாங்கள் ஒன்றும் நர்வஸ்லாம் ஆகவே ஆகாத, ஜாலியாக இருக்குது, கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணேன். அந்த அந்த சீன் வந்து நான் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணது தான், வசந்த் சாரும் ராதிகா அக்கா ரெண்டு பேரும். சூப்பர். அண்ட் இப்போ அந்த சீன் பார்த்து உருகாதவங்க யாருமே கிடையாது அப்படின்னு. எஸ்பிபி சார் வந்து கடைசி நேரத்தவங்களுக்காக அந்த பாடுற சீன் யாராலையுமே மறக்க முடியாது. ஸோ எஸ்பிபி சார் கூட ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஐயோ, அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரபிள் டேஸ் தான் சொல்லுவேன். அவர் வந்து ஒரு பிளசன்ட் கேரக்டர், அதாவது சாங்ஸ் எல்லாம் பாடும்போது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சவுண்டாக இந்த மாதிரிலாம் பாட, நம்ம நார்மலாக அவர்கிட்ட பேசும்போது அவர் அவ்வளோ ஒரு தன்மையான ஒரு ஹியூமன் பீயிங். அதில் வந்து எப்பவுமே என்னை வந்து அவரோட பொண்ணு பொண்ணுன்னு தான் கூட்டிகிட்டே இருப்பார். எங்கே டாக்டர், எங்கே டாக்டர், எங்கே அப்படின்னு ஸ்பாட்லெல்லாம் அப்படி தான் கூட்டிகிட்டு இருப்பாங்க. என் டாக்டரும் என்ன மாதிரியே இருக்கிறா, என்ன மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் அவரும் ரொம்ப ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு இது. நீங்கள் இந்த ஆக்டிங் கெரியருக்கு எப்படி மேம் வந்தீங்க? அதாவது உங்கள் வீட்டில் வந்து உங்களை அனுப்புனாங்களா, இல்லை நீங்களாட்டி ஆசைப்பட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை, என்னோடய ஆண்டி அப்பாவோட யங்கர் சிஸ்டர், அவங்க ஆக்ட்ரஸ் இருந்தாங்க ஜெயான்னு சொல்லிட்டு. அவங்க வந்து 6-லிருந்து 60 வரை மூவி, அதில் வந்து அது ஒரு 100-day ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக போயிருந்தோம். போயிருக்கோம் வந்து அப்போ தான் மகேந்திரன் அங்கிள் பார்த்துட்டு இந்த குழந்தை தான் உதிரி பூக்களுக்கு வேணும் அந்த அப்படின்னு. எங்கள் வீட்டில் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல. எனக்கு அப்போ 1.5 இயர்ஸ் தான் ஆகுது அந்த டைம். இல்லை இல்லை, ஒரே ஒரு படம் பண்ணட்டும், இந்த ஒரே ஒரு படம்னு. ஸோ அப்போ தான் அந்த மூவி வழியாக தான் நான் இன்ட்ரடியூஸ் ஆனது. இன்றைக்கி நான் என்னவா இருக்கிறேனோ, தட் இஸ் ஆல் கிரெடிட்ஸ் எல்லாம் வந்து மகேந்திரன் அங்கிள் அவருக்கு தான். ஐ மிஸ் ஹிம் ஸோ மச். சூப்பர் மேம். குறிப்பாக நீங்கள் காமெடி மூவிஸும் நிறைய வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த காமெடியும் எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு வர்றதா, இல்லை அதுவும் உங்களை அறியாமலே வந்ததா? காமெடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அப்போது விவேக் சார்லாம் கேட்கும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு அந்த நீங்கள் பண்ணுற டைமிங்கெல்லாம் நான் வர முடியாது சார், எனக்கு அந்த ஸ்பான்டேனியஸாக நீங்கள் அடிக்கிறீங்க பாருங்கள் அப்படிலாம் வராது சார், ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. சரின்னு ஒரு மூவி பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன நீ காமெடியும் பிச்சு உதர்ற இப்படி, ஏன் பயப்படுற, பண்ணு நல்லதான் அப்படின்னு. ஸோ அப்படி பண்ணது தான் ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் அந்த காமெடி இது பண்ணது. ஓகே. அதுலேயும் பூஜிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன படங்கிறது நீயே சொல்லுங்க. உனக்காக எல்லாம், உனக்காக. நீங்கள் பண்ண ரோல் வந்து எனக்கு இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. இப்போ வரைக்கும் நல்ல ட்ரெண்டிங்கில் கூட இருந்துட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ரிக்ட் வைஃபாக இருக்கு, ரொம்ப தப்பிச்சு நடிப்பார் விவேக் சார். அந்த படத்தை பற்றி சொல்லுங்க மேம். அதுவும் வந்து லைக் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக போனது தான் அந்த மூவி. ரொம்ப நாள் டேட்ஸ் எல்லாம் கிடையாது, ஒரு 4-5 days அப்படி. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ ரொம்ப சாஃப்டாக குழந்த மாதிரி பேசிருக்கீங்க, ஆனால் அந்த மூவியில் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டராக வந்துருப்பீங்க. எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை, இப்போ வந்து அந்த ஒரு கேரக்டராக மாறி நீங்கள் பூஜிதாவை ஒரு 2 வார்த்தை திட்டணும். என்ன ஆங்கரிங் பண்ணுற, ஆங்கரிங் பண்ண தெரியாது மாதிரி. நான் யாரையுமே திட்ட மாட்டேன். ஒரு கேரக்டராக மாற போறீங்க. ஆமாம். 3-2-1 ஆக்ஷன். ஏய், அறிவில்ல உனக்கு, உன்னை நான் எதுக்காக வச்சிருக்கேன், இங்கே வந்து சும்மா பேசிகிட்டு இருக்கிறது தான் வச்சுருக்கேனா, போய் வேலையை பார்ப்போ. ஓகேவா? நான் ரொம்ப அப்படி இப்படின்லாம் எனக்கு வர பண்ண மாட்டேன் சார் நான் அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணுறது. நெகட்டிவ் கேரக்டராக இருந்தாலும் சரி, அது நல்ல பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நான் சட்டிலாகவே பண்ணுறேன் சார் நான் ரொம்ப அப்படின்னு அப்படி தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பெரிய லாரி ஓட்டினாரு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் டெம்போ ஓட்டினாரு, அப்புறம் ஆட்டோவே ஓட்ட ஆரம்பிச்சினாரு, கடைசியில் எதுவும் இல்லாமல். எஸ் வீராப்ப படத்தில் ஹோ என்னையா லாரி சிறுசாயிருச்சு அப்படின்னு நீங்கள் அதை கேட்ட உடனே உன் முன்னாடி எல்லாமே சிறுசாக தான் தெரியும்.
மறக்கவே முடியாத ஒரு திரைப்படம் வீராப்பு திரைப்படம். ஸோ சொல்லுங்க மேம், அதில் நடிக்கும் போது நீங்கள் பறந்து டைவிங் ஜம்பிங்லாம் பண்ணிருப்பீங்க அந்த படத்தில், எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? அண்ட் விவேக் சார் பற்றி சொல்லுங்க. விவேக் சார் வந்து ரொம்ப வெரி லவ்லி பர்சன், அவர் வந்து நல்ல என் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் அவருக்கு. ஏன்னா சின்ன அப்போலேருந்தே கேளடி கண்மணியிலேருந்தே வந்து வி நோ ஈச் அதர் அப்போது. ஸோ அவர் சொல்வார் இந்த மாதிரி வந்து, யோகா உன்னை பார்த்து காமெடியில் உன்னை பார்க்கும் வந்து எனக்கே வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மூவிலாம் பண்ணும்போது இட் வாஸ் ஃபன், நல்லா இருந்தது. அதில் வந்து சுந்தர் சார் அவரும் இருப்பார் செட்டில், ஐயோ சிரித்து சிரித்து ஒரு வழி ஆகிடுவாங்க. அந்த க்ரேன்லலாம் மேலே தூக்கி கொண்டு போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ண என்ன சொல்லு, வேணாம் சார் என்னை விட்டுடுங்கன்னு, சும்மா பண்ணுங்க கையை நல்லா நீட்டி நீட்டி ஜம்ப் பண்ணுங்க. எப்படி இந்த ஷாட் எடுத்தாங்க? அதுதான் க்ரேன் மேலே ஏற்றிட்டாங்க மேலே. நான் அங்கேருந்து வேணாம் சார் இறக்கி விட்டுருங்கன்னா, இல்லை இல்லை அங்கேருந்து நல்லா ஜம்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுங்கன்னு. சூப்பர். எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டுருக்கீங்க, விவேக் சார் ராதிகா மேம் எல்லாரும் பற்றியும். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தருக்கும் நீங்கள் வந்து போனால் நடிச்சிருக்கீங்க, ஒன் அண்ட் ஒன்லி உலகநாயகன் சாருக்கு. எஸ், மீண்டும் கோகிலா அப்படிங்கிற திரைப்படத்தில் ரொம்ப ஒரு குட்டி பொண்ணாக வருவீங்க, ஒரு பக்கம் கமல் சார் ஒரு பக்கம் ஸ்ரீதேவி மேம், எப்படி இருந்தது அப்போது? அங்கே அப்போல்லாம் வந்து எப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக போனோன்னா டெய்லி எனக்கு சாக்லேட் வரும். ஏன்னா நான் எனக்கு வந்து சீக்கிரம் சாக்லேட்லாம் கொடுத்துட்டா நான் சீக்கிரம் நடித்து முடிச்சிடுவேன், இல்லைன்னா நடிக்க மாட்டேன். ஓகே, நான் நடிக்க மாட்டேன்னு உட்காந்துருவேன். அதுவும் அவங்களுக்கு வந்து வந்தோடனே ஸ்ரீதேவி அவங்க வந்து தூக்கி இடுப்பில் உட்கார வச்சுக்கோங்க, உட்கார வச்சுக்கிட்டு சாக்லேட்ஸ் எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்து கொடுத்தே எல்லோரும் எனக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அப்போது சொல்லுவாங்க, நாங்கள் சீக்கிரம் போகணும், நாங்கள் சீக்கிரம் போகணும் போகணும்னு அந்த மாதிரி அது. ஸோ அதில் ரொம்ப குட்டி தான், 3 இயர்ஸ் ஆர் சம்திங் நான் அப்போது. அந்த டைம் லாஸ்ட் வீக் கூட என் சன்னுக்கு நான் அந்த சாங்கு போட்டு காமிச்சிட்டு இருந்தேன், அவங்க பாட்டு டான்ஸ் ஆடுவேன் பாரு வந்து இப்போ வரணும், அவன் பார்த்துட்டு ஐயோ ஏன் இப்படி இந்த கொடூரமான விஷயம்லாம் ஏன் இப்படி. ஸோ அதெல்லாம் அப்போது ஒரு மெமரிஸாக இருந்தது. அண்ட் மேம், எல்லாத்தையுமே நாங்கள் கேட்குற ஒரு பொதுவான ஒரு கேள்வி தான், அதாவது இந்த லவ் ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்வியஸ்லி நீங்கள் கேளடி கண்மணி உங்களை பார்த்தோன்னே லவ் ப்ரப்போசல் வராமல் இருந்திருக்காது, அந்த மாதிரி இது வந்திருக்கா? ஆ, நிறைய வந்திருக்கு. ஆ, நிறைய வந்திருக்கு. எனக்கு அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு ப்ரப்போசல் நிறைய வந்திருக்கு. நிறையா எப்படின்னா, அப்போல்லாம் வந்து இது என்ன சொல்கிறது, அப்ராஜ்லேருந்து நிறைய கிஃப்டோடு வரும் ப்ரப்போசல், அப்போ அது வரும். எனக்கு தெரியாமலே என் போஸ்ட் பாக்ஸ்குள்ளெல்லாம் நிறைய பேர் ப்ரப்போசல் போட்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தது எனக்கு. நானும் ரொம்ப நாளாக யோசிப்பேன், எனக்கெல்லாம் யாருடா அனுப்புகிறோம் ப்ரப்போசல் இப்படி அப்படின்னு, அப்படிலாம் நிறைய வந்திருக்கு. எதுவுமே நீ அக்செப்டே பண்ணி இல்லை? ஓ மை காட், இல்லை எதனால் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படி தெரிஞ்சுக்கலாமா? இட்ஸ் டூ லேட் பட் இருந்தாலும் பரவாயில்ல, கேட்கல. அப்படி இல்லை, எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நான் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ஒரு டாம் பாய் மாதிரி, ஒரு பாய் மாதிரி. நான் பசங்க கூட உட்காந்து எல்லாரையுமே கிண்டல் பண்ணுவேன் அந்த மாதிரி. எனக்கு இந்த லவ் அஃபேர் அப்படிலாம் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு தாட்டே வரல, ஜாலியாக அப்படியே இருந்துட்டு. அதான் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி நானும் கேட்கலாம் கேட்கலாம்ட்டு வந்து துடித்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த உடனடி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது? அவர் கூட நல்லா ஜாலியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அந்த டைம்லலாம் வந்து அவர் தூக்கி இங்கே உட்கா இங்கே உட்கார வச்சுட்டு தான். அதுக்கப்புறமும் நான் அந்த மூவி பொல்லாதவன், அந்த மூவி. ஸோ நான் அந்த பொல்லாதவனும் நடிச்சிட்டேன், தனுஷ் கூட பொல்லாதவனும் ஆக்ட் பண்ணிட்டேன் நான் அது. ஸோ அந்த படம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வளர்ந்து தான் நான் ரஜினி சாரை மீட் பண்ணேன் பாண்டியன் செட்டில். ஏன்னா பக்கத்து செட்டில் தான் என்னோடய ஷூட் நடந்துட்டு இருந்தது. நான் போனேன் பா என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு. அப்போ சாங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவர் டான்ஸ் ஆடிட்டு அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வருவார். என்னை பார்த்த உடனே ஒரு 3-4 டேக்கு போயிடுச்சு. அவர் சொன்னார், ஐயோ அவளை முதல்ல வெளியில் போக சொல்லுங்க, நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எனக்கு. நான் சொன்னேன், சார் நான் என்ன சார் பண்ணேன், ஐயோ நீ வந்து உன்னை பார்த்தாலே வந்து எனக்கு பழைய குட்டி ஞாபகம் தான் வருது எனக்கு அப்படின்னு. அப்போ என்னோடய பிரதர்ஸ் ரெண்டு பேருமே இருந்தாங்க என் கூட. அப்படி சொன்னால் அதை பார்த்தீங்கன்னா 3 பேரும் வந்து அப்படியே ரப்பர் ஸ்டாம்புங்க மூணும் அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப ஜாலியாக பழகுவாங்க என்கிட்ட. ஓகே மேம், அண்ட் நிறைய சீரியல்ஸ் பற்றி நிறைய சினிமா பற்றி பேசிட்டுருக்கோம். இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேம் கூட ஒரு இமேஜினரி க்வெஸ்சன் ரவுண்ட் வந்து நம்ம விளையாட போகிறோம். கேள்விகள் எல்லாமே கற்பனை கேள்விகள் தான். ஸோ இந்த கேள்விக்கு ஆனால் நீங்கள் உண்மையான விடை சொல்லணும், ஓகேவா? ஓகே. ஸோ உங்களுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அஞ்சு ஆக்ட்ரஸாக ஆகாமல் இருந்திருந்தா என்ன ப்ரொஃபஷனா நீங்க ஆயிருப்பீங்க? நேவில ஜாயின் பண்ணிடுவேன் போய். நேவில இப்போ கூட வாய்ப்பு கிடைச்சா போயிடுவீங்க? போயிடுவேன் தாராளமா.